சிவாய் நம இவர் திருவண்ணாமலையில் இருந்துட்டு இருக்காங்க, அன்னதானம் சேவை செஞ்சிட்டு இருக்காங்க. இங்க வர பக்தர்களுக்கு தங்கறதுக்கு எல்லா சேவையும் இந்த அண்ணாமலையாருடைய குழந்தையா இருந்து செஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு 15 வருஷ காலமா நமக்கு தெரிஞ்சு, ஒரு வருஷ காலமா தெரியும். இவருக்கு பல விஷயத்த வந்து சித்தமலையில இறைவனே சொன்னாரு. சொல்லுங்க ஐயா, ஐயா உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு அற்புதம் நடந்தது? ஐயா, நாங்கள் ஃபஸ்ட்டு திருவண்ணாமலைக்கு வரும்போதுங்க ஐயா, நானும் இன்னொருத்தர் கூப்பிட்டு தான் நான் வந்தேன். வந்தபோது ஃபஸ்ட்டு வந்து ஒரு மாட்டு வண்டியில் தான் ஆரம்பித்தோம். டெய்லி மது பௌர்ணமிக்கு அப்போ வந்து மாத சிவராத்திரிக்கு வந்தீங்க ஐயா, ஒரு 3 மூட்டை போட்டு மாட்டு வண்டியில் கொடுத்துக்கிட்டு மலையை சுற்றி வந்துக்கிட்டு இருந்தோம் ஐயா. அப்புறமா ஒரு வீட்டை பார்த்து பிடிச்சி ஒரு குபேர் நகரில் வந்து ஒரு 12 வருஷமாக அந்த குரூப்பில் சேர்ந்து பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் அண்ணாமலையார் என்னன்னு தெரியலங்க ஐயா, நம்மளை தனியாக இது பண்ணிட்டு இப்போ ஒரு வருஷமா நாங்கள் தனியாக வீடு வாடகை எடுத்து நம்ம ஒரு ஆசிரமம் முள்நில வண்ணதானம் ஆன்மீக அறக்கட்டளை நின்று ஆரம்பிச்சு இப்போ ஒரு வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஐயா. ஐயா இப்போ உங்களுக்கு சித்தர்மலையில என்ன அற்புதம் நடந்தது? ஐயா, சித்தர்மலையில வந்து முருகர் வந்து எல்லா காட்சிகளும் நம்மளுக்கு கொடுத்தாருங்க ஐயா, நல்லா காட்சி கொடுத்தாருங்க ஐயா. அது மாதிரி நல்லா இருக்கும்போது 4 பக்கத்தும் 4 மின்னல் பூச்சி மாதிரி வந்து அற்புதங்கள் காமிச்சாரு. அதுல இருந்து நம்மளுக்கு அதே மாதிரி அண்ணாமலையாருக்கு வந்து எந்த குறையும் இல்லைங்க ஐயா. இங்க வந்து நல்லபடியா அன்னதானம்னு வந்து இறங்கிட்டோம் போனா எங்க இருந்தாலும் ஒரு பக்கமா இருந்தா அண்ணாமலையார் கொடுக்குறாருங்க. அது வந்து பண்ணிட்டு சேவை பண்ணிட்டு நாங்க அண்ணாமலையார் புண்ணியத்தால் நல்லபடியா போய் சேரும். இப்ப ஊக்கப்படுத்துறவங்க அதிகமா உதாசனப்படுத்துறவங்க அதிகமா? ஐயா, ஊக்கப்படுத்துறவங்க தான் அதிகம். இப்ப ஏன்னா அன்னதானம் பண்றது சில பேர் வந்து ஐயா நாங்களே ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு வருவாங்க. சில பேர் வந்து யாரோ மாதிரி போயிட்டே இருப்பாங்க. ஆமாங்க, அது வந்து சில பேர் அப்படி பண்றாங்க. 1000 பேர் 1000 சொல்லிட்டுன்னு சிவனே அண்ணாமலையாருன்ட்டு நாங்க வந்துடுறோம். வந்துங்க நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் நண்பர்களுக்கு எல்லாம் போன் அடிச்சோம்னா முடிஞ்சது கையா 1000, 500, 1000, 2000 இப்படி போடுறாங்க. அதை எடுத்து நம்ம அங்க கிளியனா எடுத்து பண்ணிட்டு நம்ம எப்படி வரணுமோ அதே மாதிரி நம்ம போயிடுறோம். என்னைக்குன்னா ஒரு முறையாவது உங்களுக்கு அன்னதானம் போட முடியாத சூழ்நிலைகள் வந்திருக்கா? இல்ல இல்ல இல்லங்க ஐயா. அப்படி வந்து நாங்க அந்த குரூப்ல இருக்கும் போது நான் கண்ணீர் விட்டேன். குபேர் நகர்ல இருந்து கண்ணீர் விட்டேன். அப்பனே சிவன அண்ணாமலையார், எனக்கு ஏன் அந்த கஷ்டத்தை கொடுக்குறீங்களா, நான் எதனா தப்பு பண்றேன்னா அப்படின்னு கேட்கும் போது, ஐயா நம்ம சித்தர் ஒருத்தர் வந்து அல்ல இல்ல மகனே, நீ அருமையா பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு அவரு கேட்டாரு. இல்லைங்க இப்படி மனசு அறுகுறுப்பா இருக்குதுனால இல்ல நீ தனியா பண்ணுமான்னாரு. ஆமாங்க ஐயா, தனியா பண்ணும். அப்போ உத்தரவு கொடுத்தா நான் பண்றேங்க அப்படின்னு அவர் சொன்னார். நீங்கள் இன்னும் 2 மாதம் கழிச்சிங்க நீங்கள் தனியாக பண்ணுவீங்கன்னு சொன்னார். அப்புறமா இல்லைங்கய்யா, எனக்கு வீடு இதே நகரில் வேணும் அப்படின்னு கேட்டேன். சரி அப்பா உத்தரவு கேட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னாரு சித்தர். சரி அதே மாதிரி 1 மாதம் விட்டு அதே குபேர் நகரில் வடக்கமாக பார்த்து எனக்கு வீடு கொடுத்து கிடச்சிதுங்க ஐயா. அதுலேருந்து கரெக்டாக இன்னைக்கு 1 வருஷம் 18 மாதமாக தனியாக பண்ணிகிட்டு இருக்கிறேன். அம்மாவுக்கு என்ன வகையான சக்தி உண்டு? அம்மாவுக்கு வந்துங்கய்யா நல்லா கொஞ்சம் பவர் இருக்குங்கய்யா. அம்மாவுக்கு அண்ணாமலையார் புண்ணியத்துல ஆன்மீகத்துல அவங்க வந்து நல்ல ஒரு ஆன்மீகமா நல்லா கொண்டாடுறாங்க ஐயா. அதனால அவங்களுக்கும் ஒரு வகையான சக்தி உண்டு. அவங்களுக்கும் ஒரு ஆன்மீக சக்தி இருக்குதுங்க இறைவன் அண்ணாமலையார் அது கொடுத்துக்கிறேன். இருக்கிறவங்க கூட அன்னதானம் பண்ணணும்ன்ற எண்ணம் வராது. ஆமாங்க ஐயா. இங்க பொறுத்தவரையில ஐயா எப்படி இருக்கிறவங்க கிட்ட வாங்கி வரா இல்லாதவங்க கிட்ட வாங்கி? அதாவது நானும் ஒரு பெங்களூர்ல வந்து ஒரு சிவில் ஒர்க் கேண்டிடேட் மேஸ்திரிங்க ஐயா. 2004 பார்த்தா நம்மகிட்ட வந்து ஒரு 35 பேர் வச்சு நல்லா வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்படி படிப்படியா அப்படியே குறையும் போது ஒரு 4 பேர் 5 பேர் இருக்கும் போது சுத்தமாக வேலை இல்லாத, போன வருஷமா சுத்தமாக வேலை இல்லைங்க. ஆனால் அன்னதானத்தை நான் வந்து அண்ணாமலையாருக்கு நிற்க வச்சது கிடையாது. எப்படியாவது அன்னதானம் பண்ணோம். அப்பனே சிவனை என்கிட்ட ஒன்றும் இல்லை, நான் உன் மண்ணுக்கு வந்துடுறேன், நீ தான் பார்த்துக்கணும், உன் பிள்ளைய காப்பாற்றணும். அதே மாதிரி இங்கே வந்து நான் எல்லாருக்கும் போன் அடிச்சேன்னா அவங்கவுங்க காசு கொடுக்கணும், நல்லபடியாக பண்ணி கொடுத்துட்டு நல்லபடியாக போயிருக்கேன்.